ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் தான். ஸோ நீங்கள் எக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா எக் அண்ட் நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டேன். இதை வந்து அரைச்சி இதோட ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கர்வ் சீஃபில் நான் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஹேர் க்ரோத்தையும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா எக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் ஃபுல்லாமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எக்கோட ஒயிட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணால் ஹேரில் வந்து அந்த ஸ்மெல் போகாது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோடய ஒயிட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது. மீன்வைல் பார்த்திங்கன்னா அந்த எக்கோட எல்லோ வந்து நான் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்க அந்த எக் ஒயிட் வந்து நம்மளால் எடுத்து வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெல்லிக்காயோட ஜூஸ் வந்து இதில் 3-4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் கண்டென்ட்டில் தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக உங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அவ்வளோதான், இப்போது நமக்கு ஈஸியான ஒரு ப்ரோட்டீன் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல்புக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்புக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணும் நீட் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆம்லா ஜூஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும், உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ஃப்ரிஸியாகவும் ஆக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்புக்கு மட்டும் ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து மந்த்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் பண்ணாலே போதும், ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் எல்லாமே வளர்றதை நீங்களே வந்து பார்க்க முடியும். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் பை பை.